இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ், தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹேர்ஃபால்க்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம எங்க எங்கன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஸோ நான் என்ன ஹேரோயில் யூஸ் பண்றேன், அது எப்படி பண்ணலாம், அது பண்றது மூலியமா என்ன ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹேர்ஃபால் வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கு, ஆனா அங்க ஹேர் க்ரோத் இருக்க மாட்டேது. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த வீடியோல அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்ன செய்ய போறோம், என்னன்னு சொல்லி ஒன்னொன்னா போய் பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி இரும்புனால செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. நான் இந்த இரும்பு கடாய் தான் யூஸ் பண்றேன். இது நான் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஊற வச்சு கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சு போடுங்க, இல்லைனா பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கருஞ்சீரகம், இதையும் நான் பொடி பண்ணியே போட்டுக்கிறேன். ஸோ கருஞ்சீரகமும் இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது, இது வந்து ஒரு கீரை வகையை சார்ந்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முருங்கைக்கீரை. இது ரொம்பவும் அயன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முடிக்கும் அயன் தேவை இல்லையா. இது வந்து வேப்ப இலைகள், வேப்ப இலைகள் ஆட் பண்ணுறேன். அரிப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. அப்புறம் செம்பருத்தி பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து செம்பருத்தியுடைய இலைகள் ஆட் பண்ணுறேன். இது வந்து துளசி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் இது நல்லதும் கூட. இது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா கற்றாழை. கற்றாழையை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்போதான் அது எண்ணெயில் சீக்கிரமா அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கும். அடுத்து துருக்கி வச்சிருக்க பெரிய நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ண போறோம். நெல்லிக்காயை இந்த மாதிரி துருக்கி போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம ஈஸியாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் இறங்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த வெள்ளை மிளகு ஆட் பண்ணுறேன். இது குழந்தைங்க கூட இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நைட்டு ஊற வச்சு கூட காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், எந்த கோல்டும் எஃபெக்ட் ஆகாது. வெங்காயமும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து செக்கில் அரைச்ச நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும். ஸோ மற்ற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் அரை லிட்டர் அரை லிட்டர் சேர்த்து ஒரு லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர், நல்லெண்ணெய் அரை லிட்டர். ஸோ இப்போ இது ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஃபஸ்ட்டு சிம்மில் வைக்காதீங்க, நீங்கள் ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க குறைச்சி. ஸோ இது ஃபைனலாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மேலே வந்து நுர நுரையாக வரும். அது ஏன்னா அந்த நல்லெண்ணெயை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது கொதிச்சு கொதிச்சு இந்த மாதிரி நுர தள்ளும், மேலே நுரையாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொதிச்சு கொதிச்சு நுர வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் பெரிய ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அது கரும் பச்சையாக இருந்த அந்த இலைகளில் இருக்கிற அந்த சத்து, அந்த ஜூஸ்லாம் இறங்கி இப்போ ஒரு மாதிரி லைட் க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி தான். ஸோ இந்த இலைகளில், பூக்களில், காய்களில் இருக்கிற சத்து, அந்த ஜூஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கி இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் இந்த எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது எப்படின்னா, இதிலருந்து ஒரு இலையை மட்டும் எடுத்து அதை சும்மா கையில் வந்து நசுக்கி பாருங்கள். ஸோ அப்போது அது வந்து மாவு மாவாக கொழ கொழனாச்சுன்னா என்ன பதம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக ஆகுதுன்னா, இப்போது காய்ச்ச இலையை எடுத்து நம்ம இப்படி பொடி பண்ணுறோம்னு சொன்னால் அது தூள் தூளாக ஆகும் இல்லையா, லைக் அப்பளத்தை நொறுக்கும் போது பொடி பொடி ஆகுமே அந்த மாதிரி. இந்த மாதிரியான இது கரெக்டான பதம், இந்த எண்ணெய் வந்து கெட்டே போகாத, நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எட்டதுக்கப்புறம் ஆயில் தனியாக பிரிஞ்சிரும். அது வடிகட்டினதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இதில் நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம்.
பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய ஆயில் இருக்கும், அதை நம்ம ஆயில் எடுக்காமலே அதை சும்மா தலையில் தேய்ச்சி வேஸ்ட் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம ஆயில் எடுத்துடலாம். அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த சக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆயிலையும் நம்ம எடுத்துட்டோம். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சக்கெல்லாம் இருக்கும், அதை எடுத்து ஹெட் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னமாக்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்களா? ஸோ எப்படி இந்த ஆயில் பண்ணோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். முடி உதிர்வு வந்து ரொம்பவும் கம்மி ஆகிடும். அந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு வந்து முடி உதிர்வு இருந்ததோ அங்கே முடி உதிர்வு அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுடைய முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். என்ன சொல்றது, நல்ல ஒரு வால்யூம் இருக்கும் உங்களுடைய முடிக்கு. சில பேருக்கு ரொம்ப தின் ஹேர் இருக்கும், அந்த மாதிரி இல்லாம அந்த ஹேர் வந்து ரொம்ப திக்காவும் மாறும். அந்த வேர்க்கால்கள்ல இருந்து அந்த ரூட்ல இருந்து அது நல்ல ஒரு திக்கான ஒரு ஹேர் க்ரோத் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஃப்ளின்சி சைனிங் ஆஃப். டேக் கேர், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், சூஸ் யுவர் ரைட் பாத், ஸ்டே பிளஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.